இந்த சின்ன தொப்பிய பாருங்க எவ்வளவு அழகா இருக்குல டார்லிங் எனக்கு இந்த பர்சேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு இது ரொம்ப பொருத்தமா இருக்குன்னு எனக்கு தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஸ்கார்ஃப் நீங்க வெளியில எடுத்தது ரொம்ப பிரமாதமான ஐடியா அப்புறம் இந்த பேக் ரொம்ப அழகா இருக்குல என் கூடவே வாங்க டார்லிங் நரிய எடுத்துக்கிட்டா ஆமாடா முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டேன் நானும் நரிய எடுத்துக்கண்டா அப்படியே நமக்கு தேவையான எல்லா பொருளுமே இந்த கடையில இருக்கு நிஜமா சொல்றேன் நீங்க இத பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவீங்க உங்களுக்கு என்ன அடிபடலையே இல்ல எது அடிபடல இவங்கள என்ன விடு எங்க ஓடுற எங்க ஓடுற பாத்து பாத்து விடு மிக்வெல் கார்சியா ரன்னோஸோட வாழ்க்கையோட ஒரு நாள தான் நீங்க இப்ப பாக்குறீங்க மத்த பசங்களோட இவன் வித்தியாசமானவனா அது கடைவே கிடையாது பெரிய வித்தியாசம் எதுவும் இல்ல ஆனா உண்மையே சொல்லணும்னா பாவன்ற வார்த்தைக்கு இவனுக்கு அர்த்தமே தெரியாது கெட்டியா பிடிச்சுக்கங்க நான் பாத்துக்கறேன் அவன பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே விளையாட்டு எல்லாமே சந்தோஷம் செஞ்ச தப்புக்கு மத்தவங்க கிட்ட மாட்டாத வரைக்கும் செய்யிறது எல்லாமே சரிதானு அவன் நினைச்சிட்டா யாரை இடிச்சிட போற ரொம்ப பிரமாதமா விளையாடுனீங்க சொல்லுங்க சார் ரொம்ப அருமையா விளையாடுனீங்க நீங்க ஸ்டோர்ல ஸ்கேட் பண்ண விதம் ரொம்ப அருமையா இருந்தது அந்த கூட்டத்துக்குள்ள பூந்து காணாம போனீங்களே அற்புதம் நீங்க நினைக்கிற மாதிரி இந்தால் ஒரு ஸ்டோர் டிடெக்டிவ் மட்டும் இல்ல இவரும் இவரோட பார்ட்னரும் சேர்ந்து சில சட்டவிரோதமான வேலைகளை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இவங்களோட இந்த வேலைக்கு அப்பாவித்தனமான சின்ன பசங்க தான் தேவை அது எதுக்குன்னா இவங்க திருடின பொருளை டவுனுக்கு கொண்டு போகணும் முதல்ல மிக்வெல் முடியாதுன்னு தான் மறுத்தான் ஆனா அதுக்கு வாரத்துக்கு $50 அவனுக்கு கிடைக்கும்னு சொன்னபோது அவனோட மனசை அவன் மாத்திக்கிட்டான் அடுத்த நாள் காலையில அவங்கள சந்திக்கிறதா ஒத்துக்கிட்டான் நீங்க பாருங்க எல்லாரும் சாப்பாடு வேஸ்ட் பண்ணாம ஒழுங்கா சாப்பிடுங்க இவங்களை சாப்பிட வைக்கிறதுக்கு கூட நமக்கு தலைவலியே வந்துடுது என்னதான் மிரட்டினாலும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க நான் ஒவ்வொரு நாளும் என் குடும்பத்தை நினைச்சு நினைச்சு பயந்துகிட்டு இருக்கேன் இன்னைக்கு மத்தியானம் கூட மிஸ்ஸஸ் பிஎஸ் என்கிட்ட சொன்னாங்க பிராங்கிய திருட்டு குற்றத்துக்காக அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அதுவும் இன்னைக்கு மத்தியானம் சேமூர் கடையில ஏற்கனவே இங்க பிரச்சனை இல்லாம தானே இருக்கும் ஒருவேளை இதுல மிக்வெல் ஈடுபட்டு இருந்தானா ஆனா அவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க சரியா சொன்னீங்கம்மா திருடுறதெல்லாம் தப்பு அது நல்ல பழக்கம் இல்ல நான் அப்படி எல்லாம் செய்ய மாட்டேன் நீங்க என்ன நம்பலாம் மிகிலோட அண்ணன் ஹெக்டர் இப்பதான் ஜெயில இருந்து பரோல்ல ரிலீஸ் ஆயிருக்கான் இதனால அவனோட தெருல இருக்கிறவங்களுக்கு அவனே இப்ப தலைவன் ஆயிட்டான் இதுக்காக இவனோட தம்பியும் அவனை நினைச்சு பெருமைப்பட்டான் காலையில நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்னு விடாம அவனோட சகோதரன் கிட்ட சொல்ல ஆசைப்பட்டான்
அவன் இதுவரைக்கும் கனவுல நினைச்சு பார்க்காத விஷயங்கள் ஆரம்பமாக போகுதுன்னு அவனுக்கு தெரியாது. அப்படி நடக்கும்னு அவன் யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது. உன்னோட நடவடிக்கை எல்லாம் என்ன மாதிரியே இருக்கு. ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான். நான் நினைச்ச உனக்கு தெரிய வரும்போது நீ அத நினைச்சு பெருமைப்படுவேனே. பெருமையா? என் தம்பி ஒரு திருடன் ஆவறத நான் பெருமையா நினைப்பனா? நான் ஸ்கூலுக்கு போகாம என் வாழ்க்கைய தொலைச்ச மாதிரி நீயும் வாழ்க்கைய தொலைச்சிர கூடாது. அது உனக்கு நல்லா இருந்ததுல. நீயாவது படிச்சு வாழ்க்கையில முன்னேற பாரு. உனக்கு ஜீசஸ் பத்தி என்ன தெரியும்? ஜீசஸா? ஆமா, உனக்கு தெரியுமா? பைபிள்ல சொல்லி இருக்கிற மாதிரி. அது வந்து ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த நல்ல மனுஷன் அவரு. அப்புறம் அவர் ஒரு சிலுவையில இறந்தாரு. அப்புறம் இதெல்லாம் எனக்கு சுத்தமாவே பிடிக்கல. இன்னைக்கும் அவர் நம்மளோட உயிரோட வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொன்னா ஏத்துப்பியா? நம்மளோட சந்தோஷத்துக்கு தேவையான அத்தனையும் அவர் தருவாருன்னு சொன்னா? அன்பு, சமாதானம், இது மாதிரி எல்லாமே நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்னுதான் நம்ம அவர்கிட்ட கேட்கணும். ஒருவேளை கடவுள் அந்த பில்டிங் மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? நாம அவரோட இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. நாம சந்தோஷமா இருக்கிறதுக்கு உண்டான அத்தனை பொருளும் அவரால் தர முடியும். ஆனா நாம இப்போ பிரிஞ்சிருக்கோம். அவருக்கும் நமக்கும் ஏற்பட்டிருக்கிற இந்த பெரிய இடைவெளியில நாம அவர்கிட்ட சேர விடாம தடுக்குது. அந்த இடைவெளியை தான் பைபிள்ல பாவம்னு சொல்றாங்க. நான் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல திருடினேனே, அதை சொல்றியா? ஆமா, கண்டிப்பா. எப்படியோ கடவுள் அங்க இருக்காரு, நாம இங்க இருக்கோம். நாம எப்படி அவரை சேர முடியும்? அதனாலதான் ஜீசஸ் இங்க வந்தாரு. அதுவும் இல்லாம ஜீசஸ் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டாரு. நமக்காக அவர் ரத்தம் சிந்தினாரு. நம்ம பாவத்துக்கான தண்டனையை அவர் ஏத்துக்கிட்டாரு. நம்மளுடைய எல்லா பாவத்துக்காகவும் நம்ம ஜீசஸ் தண்டனை அனுபவிச்சாரு. நீ விளையாட்டுக்கு சொல்ற? இல்ல, இங்க பாரு. இனிமே நம்ம கடவுளை விட்டு பிரிஞ்சிருக்கவே முடியாது. கிட்டத்தட்ட ஜீசஸ் நமக்கு ஒரு பாலம் மாதிரி அந்த இடைவெளியை நிரப்புறாரு. நம்மள கடவுளோட இணைக்கிறாரு. நாம இப்ப செய்ய வேண்டியதெல்லாம் அந்த பாலம் வழியா கடவுளை அடையிறதுதான். அவ்வளவுதானா? ஆமா, மத்ததெல்லாம் ஜீசஸ் பார்த்துப்பாரு. எது எப்படியோ நான் அந்த பாலத்தை கடந்துட்டேன் மிக்கி. நான் இப்போ கிறிஸ்தவன், புது மனுஷன். நீயா? ஆமா, நீயும் என்ன மாதிரி புது மனுஷன் ஆகலாம். நீயும் அந்த பாலத்தை கடந்து போகலாம். அந்த பாலத்தை கடக்கணும்னு நீ முயற்சி பண்ணா அத பத்தி நீ யோசிப்பியா? இப்போ மிகல் ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டான். ஹெக்டர் சொன்ன அந்த புது வழியில போய் புது மனுஷனா மாறதா, இல்லனா ஏற்கனவே வாழ்ந்த மாதிரி தப்புன்னு தெரிஞ்சும் பாவத்தோட வழியில போறதா? நிகில், வா வா, நீ வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவர் பேரு ரிச்சர்ட். ரிச்சர்ட் மிகல். என்ன இது, ஜோக் அடிக்கிறியா? இல்ல, நிச்சயமா அதுக்கு இவன் சரியான ஆளு. இவன் ரொம்ப வேகம். சீக்கிரமா பணம் சம்பாதிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வழியா அவனுக்கு தெரிஞ்சது. இவன் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, ஒரு சின்ன பேக்கேஜ கொண்டு போய் டெலிவரி கொடுக்கணும். டவுனை தாண்டி வெளியில இருக்கிற ஒரு ஊர்ல இத காலையிலக்குள்ள டெலிவரி பண்ணியாகணும். அவன் அண்ணன் சொன்ன வார்த்தைகள் இப்ப அவனுக்கு ஞாபகத்துல வந்தது. ஆனா இந்த பிரச்சனையில இருந்து அவனால ஈஸியா வெளியே வர முடியல. கை மேல கிடைக்கிற பணமும் அந்த பணத்தை வச்சு எல்லாத்தையும் வாங்க முடியும்ன்ற அவனோட நினைப்பும் அவன் செய்யற செயல் எல்லாமே சரின்னு தான் தோணுச்சு. பாவத்தோட வேலை ரொம்ப பெருசுன்றதுதான் அவன் புரிஞ்சிக்காத ஒரே ஒரு விஷயம். ஏய், சொன்ன நேரத்துக்கு வந்துட்டியே. சரி, இங்க வா, பக்கத்துல வா, பயப்படாதடா. 2830 ஜெஃபர்சன், இத நீ ஞாபகத்துல வச்சுப்பல்ல. அதுவும் அங்க போலீஸ் வந்துட்டாங்க. சீக்கிரம் இங்க இருந்து தப்பிச்சு போ. Thank you.
ஓடு ஓடு மிக்கி மிக்கி அத கீழே இறக்கு சீக்கிரம் 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 போ போ மிக்கி ஹெக்டர் ஹெக்டர் நான் இங்க இருக்கேன் மிக்கி மிக்கி நீ எங்க அது பாத்தியா இல்ல இல்ல அது அங்க என்ன பார்த்துட்டு இருக்க சீக்கிரமா குதி நீ குதிக்கலனா அவங்க கிட்ட மாட்டிப்ப அவளை விட்டு என்னது அவனையும் அவன் கையில இருக்க சரக்கையும் விட்டு மாட்டா மாட்டிக்கிட்டோம் ஆனா இவன் ஒரு சின்ன பையன் இப்ப அவனா நம்மளானுதான் பாக்கணும் சத்தியம் அவன் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சது பாவத்தோட விளைவு அவன் அனுபவ ரீதியா தெரிஞ்சுக்கிட்டான் அவனை பத்தி கவலைப்படாத சாத்தான் நம்ம கிட்ட பொய்ய சொல்லி நல்லது பண்றதா வாக்குறுதி தருவான் ஆனா அவன் நம்மளை இக்கட்டுல தான் மாட்டி விடுவான் ஆனா அவன் சொல்ற போய் நம்ம கண்ணை மறைச்சிரோம் இந்த ரெண்டு ஆளுங்களும் விட்டுட்டு போன மாதிரியே டபுள் கிராஸ் பண்ணிடுவான் அதுக்கப்புறம் நம்மள அவன் தன்னந்தனியா தவிக்க விட்டுருவான் கடைசியா அந்த பாவத்துக்கான தண்டனைய நம்ம பரிசா வாங்கிக்கிட்டு தான் ஆகணும் மிக்கி ஹெக்டர் நான் இங்க இருக்கேன் சீக்கிரம் சீக்கிரம் போலீஸ் வருது எனக்கு தெரியும் நீ என்ன இருக்கமா பிடிச்சுக்க அது அவங்க தப்பிச்சு போறாங்க சீக்கிரமா வா நீ முதல்ல போ நீ வா நான் கிளம்ப சொல்றல்ல நான் அவங்கள தேசம் பார்த்துட்டு வரேன் ஒருவேளை அவங்க உன்ன பிடிச்சிட்டாங்கன்னா நான் பாத்துக்கறேன் அந்த பையன் என்ன பண்றது அவனை விட்டு குற்றவாளி தான் நமக்கு கிடைச்சிட்டால
ஏன் இப்படி பண்ண? எனக்கு என்னமோ நீ சொன்னது ஜீசஸ் பத்தி சொன்னதெல்லாம் உண்மைன்னு தோணுது. உனக்கு தெரியும்ல நீ தான் என்ன தப்பிக்க வச்ச. எனக்கு பதிலா தப்ப நீ ஏத்துக்கிட்ட. ஆனா நான் இப்போ நான் இங்க சுதந்திரமா இருக்கேன். ஆனா நீ உள்ள மாட்டிக்கிட்டு இருக்க. இல்ல இல்ல அப்படி எல்லாம் இல்ல. ஜீசஸ் உங்களுக்குள்ள இருந்தார்னா நீ எப்பவுமே சுதந்திர பரவதா. அவர் உனக்குள்ள இருந்தார்னா எப்பவுமே அன்பு சமாதானம் எல்லாம் கிடைக்கும். நீ எங்க இருந்தாலும் பிரச்சனை இல்ல. நீ எங்க இருந்தாலும் சரி. சிந்திச்சு பாரு மிக்கி. அவர் உனக்கு நிறைய கொடுப்பாரு. நீ செய்ய வேண்டியதெல்லாம் அவர்கிட்ட கேட்கணும். உன்னை மன்னிக்க சொல்லி அவரை கேளு. அவரை உனக்குள்ள வச்சு ரக்ஷகரா ஏத்துக்கோ. குட், நல்லது. ஜாக்கிரதையா இருமிக்கி. குட் பை அம்மா. அது மிகலுக்கு ஒரு மிகப்பெரிய நீண்ட ராத்திரியா இருந்தது. கடைசியா அவன் ஹெக்டர் சொன்னதை செஞ்சான். இயேசு கிட்ட அவனை மன்னிக்கும்படி பிரார்த்தனை செஞ்சான். அவனை பாவங்கள்லேருந்து விடுவிக்கும்படி ஜபம் செஞ்சான். தன்னை மறுபடியும் ரட்சிக்கும்படி கேட்டுக்கிட்டான். அவன் ஒரு உண்மையான கிறிஸ்துவனா ஆனா. நாமளும் இந்த பறவைகள் மாதிரி இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். எந்த பயமும் இல்லை, எந்த கவலையும் இல்ல. முழுமையான சுதந்திரம், வாழ்க்கையை நேசிப்பதற்கான சுதந்திரம். எப்பவும் சந்தோஷமா இருக்கலாம். அம்மா அம்மா, அதுக்கு ஒரு வழி இருக்கு. ஹெக்டர் சொன்னது சரிதான், அதுதான் ஜீசஸ். அம்மா அவர் கருணை வச்சா நம்ம ஃப்ரீ ஆயிரலாம். இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன்.